தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாண்டவர்க்கும் இறைவா போற்றி. விரதங்களில் மிகச் சிறந்த விரதம் எதுவென்று நாங்கள் பார்க்கையில் இந்த மகா சிவராத்திரி விரதமாகத்தான் திகழ்கிறது. நாங்கள் நோட்கும் விரதமானது எத்தனை நாட்கள் நோக்கின்றோம் என்பதே விஷயமல்ல, எந்த காரணத்திற்காக நோக்கின்றோம், அதை எவ்வாறு நோக்கின்றோம் என்பதுதான் மிகப்பெரியதொரு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த தென்னாடுடைய சிவனுக்கு போற்றப்படுகின்ற பூஜிக்கப்படுகின்ற விரதமாக இருக்கும் இந்த மகா சிவராத்திரி விரதம் மிகப்பெரியதொரு விரதமாக பேசப்படுகிறது. வீர தமிழ் சைவர்கள் நாங்கள், எங்களுடைய தமிழ் சைவர்கள் என்று நாங்கள் சொல்கையில் எங்களுடைய முதல் கடவுளாக சிவன் இருக்கிறான், அதற்கு அடுத்தபடியாக முப்பாட்டன் முருகன் இருக்கிறான். ஆகவே எங்களுடைய தமிழ் வழிபாட்டில் மிகச்சிறந்ததொரு வழிபாடு எதுவென்று நாங்கள் பார்க்கையில் இந்த சிவனோடு, அதாவது ஆதி சிவனோடு வழிபாடு இருக்கிறது. விரதம் என்று நாங்கள் பார்க்கையில் இந்த மனம் பொறி வழி போகாது நிற்று பொருட்டு உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கியனும் மனம் வாக்கு காயும் எனும் மூன்றினாலும் கடவுளை மெய் அன்போடு வழிபடுதல் விரதம் என்று நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். சைவநெறி பாட புத்தகத்தில் பாடசாலைக்கு நாங்கள் சென்ற நாட்களில் உண்மையிலே வந்து இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறது இல்லையா, இந்த மகா சிவராத்திரி விரதமானது ஒரு நாள் மாத்திரம் நாங்கள் உணவை உட்கொள்ளாது விரதம் இருக்கலாகுமா அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக விரதம் இருக்கலாகுமா என்று கேள்விகள் எழும்போது அது உங்களை பொறுத்த மட்டும் இருக்கிறது. எங்களுடைய முப்பாட்டர்கள், அதாவது எங்களுடைய ஆதிகாலத்திலிருந்து இரு நாட்களாகவே அவர்கள் வந்து உணவை தவிர்த்து இந்த விரதத்தில் இருந்தார்கள். ஆனால் சில பேர் வந்து ஒரு நாட்கள் மாத்திரம் இந்த விரதத்திற்கு கட்டுப்பட்டு விரத நியதிகளை பின்பற்றி விரதத்தினை செய்கிறார்கள். ஏன் ஒரு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் இந்த விரதத்தினை செய்த, அதாவது நோன்பு நோக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கையில், நாங்கள் திடீரென்று ஒரு நாளில் மாத்திரம் எங்களால் வந்து எந்தவித பயிற்சிகளும் இல்லாமல் நாங்கள் உணவை உட்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆகவே அதற்கு முன்கூட்டிய ஒரு என்ன சொல்வது, நாங்கள் பரிசாத்தம் பார்க்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதுதான், அதுதான் இரு நாட்களாக செய்யப்பட்டு வந்தது. ஆகவே இவ்வாறுதான் இருந்தாலும் நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த COVID-19 தொல்லை மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கு இணங்க அரசும் அரசாங்கமும் விடுத்திருக்கிற அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வாரமும் இந்த வருடம் மகா சிவராத்திரி விரதத்தினை நாங்கள் வீட்டில் இருந்தவாறும் சிறப்பிக்கலாம். அதாவது எளியவனிலும் எளியவன் இந்த மகா ஆதிசிவன், அவருக்கு நாங்கள் மிக ஆடம்பரமாகத்தான் இந்த நோன்பினை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் நோற்றாலே போதும். ஆகவே உங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த விரதத்தினை நீங்கள் நோன்பு நோக்கலாம் அல்லது அருகாமையில் இருக்க மாலயங்களுக்கு சென்று நீங்கள் விரதத்தினை நோர்ந்து கொள்ளுங்கள், அதாவது விரத நோன்பில் இருங்கள். இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக சந்திக்கலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாண்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.